நான் சொல்றது பொய்யா இருந்தா என்ன செருப்பாளியா? டேய் விஜய் ஜவஹர் குண்டா எங்க இருக்கீ? டேய் என் மனசார சொல்லுண்டா, நீ நல்லா இருப்ப. விஜய் ஜவஹர் குண்டா நீ இந்தியாவை நிர்மிச்சிட்டா என்னப்பா? ஒரு ஒரு அடி எங்க அப்பா அம்மா உனக்கு இடி மாறி விழுது. பத்து ஜெட்டி இருபது ஜாக்கி ஜான் இப்படி எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்கேன். அந்த படத்துல நான் சும்மா அந்த கேமரா முன்னாடி பேசுறதுக்காக சொல்ல, ஒரு ஒரு இந்தியனும் புரியுதா? அப்படி ஒரு படம் பாது, சும்மா சொல்ல. நான் சும்மா கேமரா முன்னாடிக்கா சொல்ல, உண்மையா மனசார சொல்றேன். அப்படி ஒரு படம் அது, இந்தியன் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டியது. ஏய் படம் பார்த்தவங்க உள்ள இருக்கீங்களா? அதாவது இவ்வளவு நாளா எல்லாரும் படம் பார்த்துட்டு அந்த ஊருக்காரன் அதை பண்ணிட்டான், இந்த வெளிமாநிலத்துக்காரன் இதை பண்ணிட்டான்னு சொன்னீங்கல்ல, நான் பெருமையா சொல்றியா? இந்த படம் ஓடுதா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு இந்த படத்தை கொண்டு வந்த இருக்கணும். இந்த படம் வசூல்ல சாதனை பண்ணுதா இல்லையா? கண்டிப்பாக வரலாற்றுல இப்படி ஒரு படம் கொடுத்ததுக்கு நான் உண்மையில அழுகணும்னு அப்படி நினைச்சேன் நானு. ஆனா இந்த படம் பார்த்தவொடனே உண்மையிலே சொல்றேன், லவ் பண்றவங்க லவ் பண்ணாதவங்க எல்லாருமே அந்த படத்தை வந்து பாருங்க. பார்த்துட்டு நம்ம ஒரு இந்தியன் நம்மளால என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு அந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்.